தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தமிழகத்தில் இந்த ஆண்டு வழக்கத்துக்கு முன்னதாகவே வெயிலின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கியது. நாளுக்கு நாள் வெயிலின் உக்கிரத்தால் மக்கள் வெளியில் தலைக்காட்ட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. நேற்று மாலை நிலவரப்படி தமிழகம் புதுச்சேரியில் அதிகபட்சமாக ஈரோட்டில் 43 டிகிரி செல்சியஸ், அதாவது 109 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. மொத்தம் 20 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பம் பதிவானது. இந்நிலையில் அக்னி நட்சத்திரம் என்று கூறப்படும் கத்திரி வெயில் இன்று தொடங்குகிறது. பொதுவாகவே கத்திரி வெயிலின் போதுதான் வெயில் 100 டிகிரியை தாண்டி பதிவாகும். ஆனால் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் இருந்தே 100 டிகிரியை தாண்டி வெப்பநிலை பதிவாகி வருவதால் கத்திரி வெயிலை நினைத்தால் இப்போதே தலை சுற்றுகிறது. இன்று தொடங்கும் கத்திரி வெயிலின் தாக்கம் வரும் 28ஆம் தேதி வரை நீடிக்கும். அதாவது 25 நாட்கள் கத்திரி வெயில் வாட்டி வதைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த 3 நாட்களுக்கு தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் வெப்ப அலை இயல்பை விட அதிகமாக இருக்கும் எனவும், சில மாவட்டங்களில் கோடை மழையும் பெய்யும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.